பாடல் முதல் இரண்டு வரிகளை நம்ம பார்த்திருந்தோம், மீண்டும் ஒரு முறை அதையும் சொல்லிட்டு முழுமையா பார்த்துடலாம். ஓகே, இது எந்த திணைக்குரிய பாடல் சார் நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், நெய்தல் திணைக்குரிய பாடல் அப்படின்றத நான் போன வகுப்புலேயே சொல்லிட்டேன், ரைட். அப்போ இது அகப்பொருள் சார்ந்த திணை தானே, அகப்பொருள் சார்ந்த திணைகள் சொன்னால் அகத்திணைகள் இருக்கணும். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை சரணை? ஏழு. குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்லக்கூடியது. இது கைக்கிளை பெருந்திணை பொருந்தாத காதலாக இருக்கின்ற காரணத்தினால மீதி இருக்கக்கூடிய ஐந்தும் அன்பின் ஐந்திணைகளாக சொல்லக்கூடியது. அன்பின் ஐந்திணைகளாக சொல்லக்கூடியது. அதன் அடிப்படையில் குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலைக்குரிய பாடல்கள், அதில் பார்த்தீங்கன்னா இது நெய்தல் திணைக்குரிய பாடலாக நமக்கு இடம்பெற்றுள்ளது. ஓகே, பாடலை உற்று நோக்குங்க, அங்கங்கே சொல்லுக்கு பொருளையும் கவனிச்சுக்குங்க, இலக்கண குறிப்பு பகுபதம் புணர்ச்சியே கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். பெருங்கடல் அப்படின்றதுக்கு போன வகுப்புலே பொருள் சொன்னேன், பறந்து விரிந்த நிலப்பரப்பாக சொல்லக்கூடிய கடல் பரப்பை உணர்த்தக்கூடியது, ரைட். இந்த சொல்லுக்கு புணர்ச்சியை கேட்டால் பெருமை கூட்டல் கடல்னு சொல்லலாம்னு சொன்னேன். ஈறுபதல் என்ற விதிப்படி மை கேடும், அப்போ பெரு கூட்டல் கடல்னு உருவாகும். இனமிகள் என்ற விதிப்படி வறுமொழியில் வல்லினம் வந்திருக்கு, அதுக்கு இனமான மெல்லின மெய்யாக சொல்லக்கூடிய இங்கு தோன்றி பெருங்கடல் என ஆனது, ரைட். பெருங்கடல் என ஆனது. இப்படி பெருங்கடல் வேட்டத்து, வேட்டம் என்று சொன்னால் மீன் பிடித்தல், வேட்டம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மீன் பிடித்தல். இப்படி பறந்து விரிந்த அந்த கடல் பரப்பிலே மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்கள் யார் சார் அப்படின்னா, பரதவர் என்று சொல்லக்கூடிய இனத்தவர். அவங்க எங்கே வாழக்கூடியவர்கள் அப்படின்னா, சிறுகுடி. சிறுகுடி என்று சொன்னால் சிறு குடிசையிலே வாழக்கூடிய பரதவர் என்று சொல்லக்கூடிய மீனவர்கள். தன் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு சென்று மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்கள். ஓகே, இது முதல் அடி. இரண்டாவது அடி, இருங்கழி செருவின் உழா அது செய்த, உழாது செய்த. இருங்கழி, கழின்னு சொன்னாலே இந்த இடத்துல என்ன நிலப்பரப்பு அப்படின்னு சொன்னால், அதாவது உப்பு விளைவிக்கக்கூடிய இடம். இருங்கழி என்று சொன்னால் உப்பு விளைவிக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய இடம், ரைட். இருங்கழி அப்படின்னா இருமை கூட்டல் கழி. இருங்கழி என்ற சொல்ல பிரித்தால் இருமை கூட்டல் கழின்னு பிரிக்கலாம். அப்போ இதுவும் என்ன இலக்கண குறிப்பு சார் அப்படின்னா, பண்பு தொகை. அப்போ இருமை கூட்டல் கழி அப்படின்னு புணர்ச்சினுடைய அடிப்படையில் பிரித்தா ஈறுபதல் என்ற விதிப்படி மைக்கெடும், அதுக்கப்புறம் வல்லினத்துக்கு இனமான மெல்லினமை இங்கே தோன்றி இருங்கழி என உருவாகும். அப்போ ஈறுபோதல் இனமைகள் என்ற விதியே இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். அந்த இருங்கழி செருவின், செரு என்று சொன்னால் வயல், ரைட். அதாவது உழா, உழா என்று சொன்னால் உழாமலேயே பறந்து விரிந்த அந்த, பறந்து விரிந்த அந்த கடல் பரப்பை, பறந்து விரிந்த அந்த கடல் பரப்பை, ரைட். உழாமலேயே, உழாது என்று சொன்னால் உழாமலேயே செய்த, செய்விக்கப்பட்ட. வெண்கல் உப்பின், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல் உப்பினை, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல் உப்பினை. அப்போ உழா என்ற சொல்லுக்கு என்ன சார் இலக்கண குறிப்பு அப்படின்னா, நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்து அளபெடுத்து வந்திருக்கு, அதனால் இது அளபடை. அளபடையில் என்ன அளபடைனா உயிரெழுத்து அளபெடுத்து வந்திருக்கு, அதனால் இது உயிர் அளபடை. உயிர் அளபடையில் மூன்று வகை உண்டு, ஒன்று செய்யுளி செயலபடை, இன்னொன்று சொல்லி செயலபடை, இன்னொன்று இன்னி செயலபடை. இதில் இது எவ்வகை அளபடை அப்படின்னு சொன்னால், செய்யுளிசை அளபடையை உணர்த்தக்கூடியது. செய்யுளிசை அளபடையை உணர்த்தக்கூடியது. ஓகே, ஆ ஏ ஓ என்ற எழுத்துக்கள் அளபெடுத்து வந்தால் அது செய்யுளிசை அளபடை. ஈ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தால் சொல்லிசை அளபடை. ஊ என்ற எழுத்து அளபெடுத்து மூன்று அசைகளாக இருந்தால் அது இன்னிசை அளபடை. இரண்டு அசைகளாக இருந்தால் அது செய்யுளிசை அளபடைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இந்த இடத்துல உழா ஆ அப்படின்னு வந்திருக்கு, அதனால் நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்து அளபெடுத்து வந்ததுனால இது செய்யுளிசை அளபடையாக சொல்லக்கூடியது. இப்படி பறந்து விரிந்து உப்பு விளையக்கூடிய அந்த வயலை உழாமலேயே செய்து பெறப்பட்ட வெண்கல் உப்பின், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் உப்பினை. அப்போ வெண்கல் என்ற சொல்ல பிரித்தறிந்தால் வெண்மை கூட்டல் கல். அப்போ ஈறுபதல் என்ற விதிப்படி மைக்கெடும், அப்போ வெண்கல் என உருவாகும். புணர்ச்சினுடைய அடிப்படையில் வெண்கல், ரைட். வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி. கொள்ளை என்று சொன்னால் இந்த இடத்துல விலையை, விலையை இல்லை உப்பினுடைய விலையை. சாற்றி, சாற்றினா கூறி. அப்போ கூறின்னு சொல்லும் பொழுது வினையச்சத்துக்குரிய சொல்லாக இருக்குது. அப்போ சாற்றி என்ற சொல்லுக்கு பகுபது உறுப்பிலக்கணம் என்ன சார்னா, சாற்று கூட்டல் ஈ. சாற்று என்பது பகுதி, ஈ என்பது எச்ச சொல்லாக இருக்கிறதுனால இது வினையச்ச விகுதியாக சொல்லக்கூடியது. வினையச்ச விகுதி. ஓகே,
இவ்வாறு பறந்து விரிந்த நிலப்பரப்பில் உடாமலேயே பெறப்பட்ட அந்த வெண்கல் உப்பினை கொள்ளை சாற்றி விலை கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு விலை கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறி யார் கூறுகின்றார் அப்படின்றத பார்க்க போறோம். என்று ஊழ் விடற குன்றம் போகும், என்று ஊழ் விடற குன்றம் போகும். என்று ஊழ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சார் அப்படின்னா, அதாவது சூரியனுடைய வெப்பத்தால. என்றூழ் என்று சொன்னால் சூரியனினுடைய வெப்பம். விடற, விடறன பிளவுபட, விடற என்ற சொல்லுக்கு பொருள் பிளவுபட. எது குன்றம் என்று சொல்லக்கூடிய மலைகள், குன்றம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு மலைகள், ரைட். சூரியனுடைய வெப்பத்தால பிளவுபட்ட மலைகள் எல்லாம் காணப்படக்கூடிய இடத்தையெல்லாம் கடந்து, பிளவுபட்ட மலைகள் உடைய இடத்தையெல்லாம் கடந்து இந்த வெண்கல் உப்பினை என்ன பண்ணுறாங்க, மாட்டு வண்டியிலே ஏற்றி கொண்டு செல்கின்றனர். மாட்டு வண்டியிலே ஏற்றி கொண்டு செல்கின்றனர். உடாமலேயே பெறப்பட்ட அந்த வெண்கல் உப்பினை விலையை கூறி விற்பதற்காக எப்போ எந்த பகுதிக்கு கொண்டு போகிறாங்க, சூரியனுடைய வெப்பத்தால் பிளவுபட்ட மலைகள் நிரம்பியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கடந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், தன் ஊரில் விளைந்திருக்கக்கூடிய அந்த வெண்கல் உப்பினை தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு கொண்டு போய் விற்பனை செய்வதற்காக. அப்போ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்குன்னு சொல்லும்போது இடையில் இடைப்பட்ட அந்த இடங்கள் எப்படியா இருக்கா அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தால் மலைகளானது பிளவுபட்ட நிலையில் காணப்படுகின்றதான். அத்தகைய மலைகள் பிளவுபட்ட இடத்தையெல்லாம் கடந்து சென்று தான் உற்பத்தி செய்த அந்த வெண்கல் உப்பினை வியாபாரம் செய்வதற்காக கொண்டு செல்கின்றனர். யாரு, கதழ்கோள் உமனர். அந்த உப்பு விற்கிறவங்களுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் உமனர்னு சொல்லுவாங்க. உப்பு விற்கக்கூடியவருக்கு பெயர் என்ன, உமனர், ரைட். அது என்ன கதழ்கோள் அப்படின்னு சொன்னால், அந்த மாட்டு வண்டியில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காளை மாட்டினை விரைந்து செலுத்துவதற்காக தன்னுடைய கைகளிலே கையில் தாழ்கோள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்டையை வைத்திருப்பார்கள். என்னது கதழ்கோள் என்று சொன்னால் தாழ்கோள், ரைட். விரைந்து செலுத்துவதற்காக அடிப்பதற்கு அதுக்கு சாட்டை போல ஒரு கோலை கையில் வைத்திருப்பார்கள் இல்லையா. இந்த கதழ்கோள் உமனர் மாட்டு வண்டியை விரைந்து செலுத்துவதற்காக கதழ்கோளை கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த உமனர் என்று சொல்லக்கூடிய உப்பு விற்பவர் இல்லையா, மலைகள் அதாவது சூரியனுடைய உப்பு வெப்பத்தால் பிளவுபட்ட மலைகள்லாம் கடந்து கொண்டு செல்லுகின்றாராம். கூட யார் போறா அப்படின்னு சொன்னால் அவருடைய மகளாக சொல்லக்கூடியவள் காதல் மடமகள், காதல் மடமகள். மடமகள் என்று சொன்னால் மடமை கூட்டல் மகளாக சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா, நல்ல அழகும் இளமையும் பொருந்திய மகளாக சொல்லக்கூடியவள். அழகும் இளமையும் பொருந்திய மகள், யாருடைய மகள், இந்த உமனருடைய மகளாக சொல்லக்கூடியவள். காதல் அப்படின்னா இளம் வயது உடையவள், ரைட். இளம் வயதில் அழகும் அறிவும் இல்லையா இப்படி பொருந்திருக்கக்கூடிய அந்த மகளானவள். சில்கோள் எல் வலை, எல் வலை அப்படின்னா ஒளிரக்கூடிய வலைன்னு அர்த்தம். வலை என்று சொன்னால் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல். எல் என்று சொன்னால் ஒளிருகின்ற, இல்லை பல பலன்னு ஒளிருகின்ற, ஒளிருகின்ற வலை என்று சொல்லக்கூடிய வளையலை அணிந்த பெண்ணாக சொல்லக்கூடிய இந்த மடமகள். தெளிர்ப்ப வீசி, தன் கையில் இருக்கக்கூடிய வளையல் இல்லை வேகமாக ஒளிப்ப, ஒளிப்பன்னா சத்தத்தை எழுப்புகின்ற அளவிற்கு தன்னுடைய கைகளை வீசி, தன்னுடைய கைகளை வீசி என்ன சொல்கிறாளாம், நெல்லுக்கு மாற்றாக உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ, நெல்லுக்கு மாற்றாக உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு தன் கைகளில் வளைய அணிந்திருக்கக்கூடிய ஒளிரும் வளையலை அணிந்திருக்கக்கூடிய அந்த மடமகளாக சொல்லக்கூடிய உமனருடைய மகளானவள் இந்த கைவளைகள் தெளிர்ப்ப, தெளிர்ப்பன்னா அதிரும்படியாக தன்னுடைய கைகளை வீசி வீசி விலை கொள்ளுமாறு கூறுகின்றாளாம். அப்போ மாட்டு வண்டியை செலுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால் இந்த மடமகள் என்று சொல்லக்கூடிய உமனருடைய மகள். அந்த மாட்டு வண்டியை செலுத்துவர் யாருன்னா அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, ரைட். எருது பூட்டப்பட்ட, அதாவது எருதுகள் பூட்டப்பட்ட அந்த மாட்டு வண்டியை கொண்டு செல்பவர் யார் என்று சொன்னால் அவருடைய தந்தை என்று சொல்லக்கூடிய உமனர். காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி ஒளிருகின்ற வளையலை அதிரும்படியாக, அதிரும்படியாக தன்னுடைய கைகளை வீசிக்கொண்டு என்னென்னு கூறி விற்கின்றாளாம்,
என்னென்ன கூறிவிருக்கின்றாளாம் பாருங்க அடுத்த பாடல் வரிகளை பாருங்க ரைட் என்னென்ன சொல்லிவிருக்கின்றாளாம் பாருங்க நெல்லின் நீரே வெண்கல் உப்பு என நெல்லின் நீரே வெண்கல் உப்பு என நெல்லுக்கு மாற்றாக நெல்லுக்கு மாற்றாக வெண்கல் உப்பினை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று தன்னுடைய கையிலே அணிந்திருக்க கூடிய வளைந்த ஒளிருகின்ற வளையல் அதிரும்படி கையை வீசிக்கொண்டு கூவி செல்கின்றாளாம் நெல்லின் நீரே வெண்கல் உப்பு என அப்போ இப்போ கூட நம்ம கிராமங்கள் எல்லாம் பாத்தீன்னா புளியங்கோட்டைக்கு உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னு மாட்டு வண்டியில என்ன பண்ணுவாங்க உப்பு ஏற்றிக்கொண்டு இன்னொரு சணல் பையில புளியங்கோட்டையே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சப்போஸ் நான் எங்கள் வீட்டில் புளியங்கோட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு புளியங்கோட்டை ஒரு பத்து படி கொடுத்தோன்னா அந்த பத்து படிக்கு நிகராக பத்து படி உப்பு கொடுப்பாங்க ரைட் இப்படி பொருள் மாற்றம் பெற்று இல்லையா புளியங்கோட்டைக்கு உப்பு கொடுக்கறது அவங்களுடைய பகுதியில் என்னென்னா நெல்லுக்கு மாறாக உப்பினை பெற்றுக்கொள்ளுதல் நெல்லுக்கு மாறாக உப்பினை பெற்றுக்கொள்ளுதல் இவங்க கையில் உப்பு இருக்குது நம்ம கையில் நெல் இருக்குது அப்போ நெல் ஒருபடி கொடுத்தா அதுக்கேற்ற உப்பு அவங்க நமக்கு தருவாங்க இப்படி நெல்லுக்கு மாற்றாக உப்பினை என்ன உப்பு வெண்கல் உப்பு வெண்மை நிற கல் உப்பினை பெற என சேரி விலைமாறு கூறலின் சேரி இன மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே விலைமாறு கூறலின் அது என்ன விலை மாறு மாறு விலை கூறுகின்றாளாம் மாறு விலைன்னா என்ன இந்த பொருளை நீங்கள் கொடுத்தால் நான் இந்த பொருளை உமக்கு நான் தருவேன் என்று என்ன பொருளுக்கு நெல்லுக்கு மாற்றாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய வெண்கல் உப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அதுதான் விலை மாறு அல்லது இதை எப்படி சொல்லலாம்னா மாறு விலை என்னன்னு சொல்லலாம் மாறு விலை அப்படின்னு மாற்றிக்கலாம் மாறு விலைன்னு எடுத்துக்கலாம் ஓகே மாற்றாக விலை கொண்டு ரைட் இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றாளாம் இப்படி அந்த சூரியனுடைய வெப்பத்தால் பிளவுபட்ட மலைகளெல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல்லின் மாற்றாக நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூறலின் இவ்வாறு கூறிக்கொண்டு அந்த சேரி நிலத்தில் என்ன பண்ணுறாளாம் கூவிக்கொண்டு வருகின்றாளாம் அப்பொழுது என்ன ஆகுது சார் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் நாய் இருக்கும் வீடுகளில் நாய்கள் இருக்கும் ஏற்கனவே அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை கேட்டு சில நாய்கள் அமைதியாக இருக்கும் இது எல்லாம் ஏற்கனவே கேட்ட குரல் இப்போ இந்த குரல் வந்து உங்களுக்கு கேட்டது அடையாளம் கண்டுபிடிச்சிடுவீங்க யாராவது நான் திடீர்னு உருவம் இல்லாமல் ஒரு ஒளி என்று சொல்லக்கூடிய ஓசையில் நான் இப்போ உங்களிடத்தில் பேசுனா இது யாருடைய வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க சார் இது தமிழ் சாருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஏன்னா கேட்டு கேட்டு உங்களுக்கு அறிமுகம் ஆகிவிட்டது இல்லையா அதுபோலத்தான் ஒரு வீட்டின் கண் இருக்கக்கூடிய நாயானது அந்த தெருவின் கண் இருக்கக்கூடிய மக்கள் கூவுகின்ற பேசுகின்ற அந்த ஒலிகள் எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு சகிச்சு போச்சு ஆனால் இன்றைய தினத்தில் வித்தியாசமான ஒரு குரல் அந்த தெருவிலை கேட்டிருப்பதை அறிந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் நாயானது அந்த குரலுக்கு எதிராக என்ன பண்ணுது இது குறைக்க ஆரம்பிக்கிறது இல்லையா தெருவில் கூட வேறொரு நபர் புதுசாக வந்தாங்கன்னா வீட்டின் கண் இருக்கக்கூடிய நாய்கள் என்ன பண்ணும் அவர்களை பார்த்து குறைக்க ஆரம்பிக்கும் இல்லையா அல்லது புதிதொரு குரல் கேட்குது அப்படின்னு சொன்னால் யாரோ தெரியாத நபர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்கள பார்த்து குறைக்க ஆரம்பிக்கும் அது போலத்தான் இந்த இடத்துலையும் அதே போல் இந்த இடத்துல மனையே அப்படின்னா மனையின் கண் இருக்கக்கூடிய விழி அரி விழி என்று சொல்லக்கூடிய ஓசையை அறிந்த இல்லை கூவுகின்ற அந்த ஓசையை அறிந்த யார் கூவுனது உமனருடைய மகளாக சொல்லக்கூடிய அந்த மடமகள் என்னன்னு சொன்னா நெல்லின் நேரே வெண்கல் உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ இல்லை நெல்லின் நேரே வெண்கல் உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூவி அழைத்ததனுடைய அடிப்படையில் அதனுடைய ஒளியை விழியை அறிந்த நமலி என்று சொல்லக்கூடிய நாய் நமலி என்று சொல்லக்கூடிய நாயானது குறைப்ப ஏன் குறைத்தது இந்த தெருவில் இல்லாதவர்களுடைய குரலாக இருக்கிறது புதியதொரு ஆளுனுடைய குரலாக இருக்கிறது என்று எண்ணி அந்த வீட்டினுடைய நாய் அவளை கண்டு குறைக்கின்றதாம்
இல்லையா இந்த நாய் குறைப்பதை கண்ட உடனே நமக்கு என்ன ஆகும்னா புதுசா நாய் நம்மள பார்த்து குறைக்கதன நம்மளுக்குள்ளே ஒரு அச்சம் ஐயோ அந்த நாய் நம்மள கடிச்சிடுமோ அப்படினு தன்னுடைய இரு கண்களும் என்ன பண்ணுமா மீன்கள் போரிடுவதை போல இல்ல கண்கள் அச்சத்தல பதபதைக்கும் இல்லீங்களா அது போல தான் இந்த இடத்துல இந்த தலைவியாக சொல்லக்கூடிய மடமகளாக சொல்லக்கூடிய உமனருடைய மகளாக சொல்லக்கூடிய இந்த மகள் இந்த பெண்ணினுடைய கண்களும் மீன்கள் போரிடுவதை போல அச்சத்தால் கண்கள் நடுங்குகின்றன எதை கேட்டு தன்னுடைய குரலை கேட்டு நாய் குறைப்பதை கண்டு நாய் குறைப்பதை கண்டு மனையே விளியறி ஞமலி குறைப்ப அந்த தெருவில் புதியதொரு ஆளினுடைய குரல் கேட்கின்றதே என்று நாய் குறைக்கின்றதாம் இதை கேட்ட வெறி வெறின்னா அச்சத்தால வெறி என்று சொன்னால் அச்சத்தால அப்ப வெறி நெட்டு எழுத்துக்கு இனமான குற்ற எழுத்து அளபெடுத்து வந்திருக்கு என்ன எழுத்து அளபெடுத்திருக்கு உயிர் எழுத்து ஈ அளபெடுத்து வந்திருக்கு போன கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் ஆ ஏ ஓ அளபெடுத்து வந்தா செய்யுளிசை அளபடை ஈ என்ற எழுத்து அளபெடுத்து வந்தா சொல்லிசை அளபடை அப்ப இலக்கண குறிப்பு இதுக்கு என்ன சார் அப்படின்னா சொல்லிசை அளபடை ஓகே வெறிய மதர் கயல் மலைப்பீன் மதர் கயல் அப்படின்னா கயல்னா மீன் ரைட் மதர் கயல்னா அழகிய மீன் அர்த்தம் அழகிய மீன் மலைப்பீன் மலைனா அப்படின்னா இரண்டு ஒன்றோடு ஒன்று போரிடுவதை போல இந்த கண்கள் இரண்டும் அச்சத்தால இங்கே அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கின்றதாம் யாருடைய கண்கள் தலைவியுடைய கண்கள் அந்த உமனருடைய மடமகளாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய கண்களானது அண்ணன் மீன்கள் இரண்டும் போரிடுவதை போல அண்ணன்னா போலன்னு அர்த்தம் ரைட் மீன்கள் இரண்டும் போரிடுவதை போல அவளுடைய கண்கள் அச்சத்தால் நடுங்குகின்றன அதை கண்ட எனக்கு ரைட் இது யார் சொல்றது தலைவன் சொல்றான் இல்ல இதை கண்டு உணர்ந்த தலைவன் சொல்றான் ரைட் அந்த தெருவிலே நெல்லின் நேரே வெண்கல் உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூவி அழைத்த அந்த பெண்ணினுடைய குரலை கேட்ட வீட்டின் கண் இருக்கக்கூடிய நாய் புதியதொரு நபர் இந்த தெருவுக்கு வந்திருப்பதை கண்டு அதை குறைப்பதை கண்டு இவளுடைய கண்கள் அச்சத்தால மீன்கள் போரிடுவதை போல இருந்ததாம் அந்த கண் எனக்கு அப்படின்னு இந்த இடத்துல தலைவன் சொல்லுகின்றான் ரைட் அப்படிப்பட்ட நிலையில இருந்தால் தலைவி அப்படின்னு சொல்றான் இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் இது என்ன இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் புனவன் என்று சொன்னால் காணவர் என்று சொல்லக்கூடியவர் காணவர்னு யார் சார் புதிதாக திணை புனம் காப்பவர் புதிதாக திணை புனம் காப்பவர் அப்படின்னா என்ன சார் அதாவது ஏற்கனவே வயல்ல விளைந்த விளைச்சலை அறுத்து எடுத்த பிறகு இல்லையா அடுத்தது புதியதொரு விளைச்சலை உருவாகிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய வைக்கோல்களை எல்லாம் அந்த நிலத்திலே தீயிட்டு எரிய விடுவார்கள் அப்படி எதற்காக எரிய விடுவாங்க அந்த நிலத்துக்கு சத்தாக கிடைக்கணுன்றதுக்காக அது எரிய விடுவாங்க எரிய விட்டு பிறகு புதிய திணை புணம் காப்பதற்காக அதையெல்லாம் பராமரிப்பு பண்ணுவாங்க அந்த காணவர் என்று சொல்லக்கூடிய திணம் புணம் காப்பவர் ரைட் அப்படி அந்த அறுவடை செய்யப்பட்ட வைக்கோல்களை அந்த நிலத்திலே தீயிட்டு எரிக்கும் பொழுது எவ்வாறு அடர்த்தியான கரும்புகை எழும்புமோ அந்த தீயிலிருந்து வைக்கோல் கொளுத்தப்பட்டால் அந்த தீயிலிருந்து எவ்வாறு கரும் புகையானது மேலே எழும்புமோ எவ்வளோ அடர்த்தியான கரும்புகை எழும்புமோ அதுபோல கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய சேற்றிலேயே இந்த தலைவியினுடைய தந்தையாக சொல்லக்கூடிய உமனர் இல்லையா உப்பு ஏற்றி வந்த அந்த மாட்டு வண்டியானது சேற்றிலே சிக்கிக் கொள்கின்றதாம் ரைட் சேற்றிலே சிக்கிக் கொள்கின்றதாம் அதை சொல்வதற்காக இங்க வராங்க இதை முயல் புனவன் இதற்கு முன்பாக இதைனா இதற்கு முன்பாக திணை புணம் காத்தவன் திணை புணம் காக்கக்கூடியவன் தன் நிலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்த பிறகு அதன் கண் இருக்கக்கூடிய வைக்கோலை எரிக்கும் பொழுது அதை புனவன்னா காணவன் என்று சொல்லக்கூடிய காணவர் எரிக்கும் பொழுது தோன்றக்கூடிய புகை நிழல் எரிக்கும்போது தோன்றக்கூடிய புகையினுடைய நிழலானது கடுக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்குமா இல்லை அடர்த்தியான புகை எழும்பும் அந்த வைக்கோல் கொளுத்தப்படும் பொழுது அதுபோல அல்லல் அழுந்தியே அல்லல்னா சேறு அதுபோல கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய சேற்றிலே
அழுந்தியே சாக்காட்டு சாக்காட்டு என்று சொன்னால் மாட்டு வண்டின் அர்த்தம் சாக்காடு பீலி பேய் சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறளை படிச்சிருப்பீங்க இல்லையா மயில் தோகையினுடைய இறகு மெல்லியதாக இருப்பதாக எண்ணி அளவுக்கு அதிகமாக மாட்டு வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து விடும் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை படிச்சிருப்பீங்க இல்லையா அதுபோல சாக்காடு என்று சொன்னால் இந்த இடத்துல எதை உணர்த்தக்கூடியது மாட்டு வண்டியை உணர்த்தக்கூடியது அந்த மாட்டு வண்டி எங்கே அழுந்திருக்கு சேறு எப்படிப்பட்ட சேறு புகழ் புகை நிழல் கடுக்கக்கூடிய அப்படின்னா அடர்த்தியான புகை எழும்பியதை போல கரிய நிற சேற்றிலே மாமூது என்று சொன்னால் இங்கே மிகவும் வயதானன்னு அர்த்தம் மிகவும் வயதான ரைட் மிகவும் வயதான மாமூது அப்படின்னா மூதுன்னா முதுமை மாமூதுனா மிக வயதான யாரு இந்த இடத்துல அப்படின்னா அந்த மடமகளுடைய தந்தையாக சொல்லக்கூடியவர் இல்லையா ரைட் அப்போ அல்லல் அழுந்திய சாக்காடு என்று சொன்னால் இந்த கரும்புகையை போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான சேற்றிலே அழுந்திய சாக்காடு என்று சொல்லக்கூடிய அழுந்திருக்கு சக்கரமானது அந்த சேற்றிலே சிக்கி கொண்டிருக்கான் எதனுடைய சக்கரம் உப்பு ஏற்றி வந்திருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரமானது அதிலே அழுந்திருக்கு ரைட் அப்போ அழுந்தியே என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டால் அழுந்து அழுந்து அப்போ தீயை பிரித்தேன் இத்து கூட்டல் ஈ அப்போ இத்து தூவாக மாற்றிக்கிட்டேன் அப்போ அழுந்துன்னு கிடச்சிது இங்கே ஈ இருக்குது யா இருக்குது ஈயனை பிரித்தா எனக்கு வியங்கோல் வினைமுற்றாக மாறிடும் ஆனால் இது வினைமுற்றுக்குரிய சொல் இல்லை எச்சத்துக்குரிய சொல் அப்போ எச்சத்துக்குரியதுன்னு சொல்லும்போது யாவை தனியாக பிரிக்கணும் அப்போ ஈயை என்ன சார் பண்ணணும்னா இதுக்கு தனி உருப்பு இல்லை அதனால் பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் நகர ஒற்று ஒரு எழுத்து சேர்த்துக்கிறேன் அப்போ ஈ இன்னுன்னு வந்திருக்கு அப்போ ஈ இன்னுன்னு வந்தாலே அது எந்த காலத்துக்குரியது அப்படின்னா இறந்த காலத்துக்கு உரியது அதனால் இறந்த கால இடநிலை அதுக்கப்புறம் இந்த யாவை பிரித்தா ஈ கூட்டல் ஆ அப்போ ஆ வந்தால் அது பெயரச்ச விகுதி இந்த இடத்துல ரெண்டு உயிருக்கு இடையில் வந்திருக்கக்கூடிய மெய் உடம்படு மெய்யாக சொல்லக்கூடியது அப்போ உடம்படுமை சந்தி இந்த எகரமையானது உடம்படுமை சந்தியாக சொல்லக்கூடியது ஓகே அழுந்தி என்ற சொல்லுக்கு பகுபது உறுப்பிலகணம் கேட்டால் இந்த அடிப்படையில் எழுதணும் அழுந்து கூட்டல் இன்னு கூட்டல் ஈ கூட்டல் ஆணு பிரிக்கணும் ஓகே இவ்வாறு அடர்த்தியான சேற்றிலே அழுந்திய அந்த சாக்காடு என்று சொல்லக்கூடிய மாட்டு வண்டியை எவ்வன் தீர வாங்கும் தந்தை இல்லையா அந்த காளை மாடு முட்டி இழுக்குது பார்த்துருப்பீங்க படத்தில் பாருங்க இந்த காளை மாடு அந்த சேற்றில் சிக்கி இருக்கக்கூடிய மாட்டு வண்டியே இழுக்கிறதுக்கு பார்க்குது முடியல தன்னுடைய வலிமையை முழுமையாக கொண்டு அது இழுக்குது ஆனால் அந்த அடர்த்தியான சேற்றில் எப்படிப்பட்ட அடர்த்தியான சேறு புகை புகை நிழல் கடுக்கக்கூடிய சேறு இல்லையா அடர்த்தியான புகையை போல அடர்த்தியான சேற்று நிலத்திலே அந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரமானது சிக்கியிருக்கு இதற்கு அந்த காளை மாடு பெருமூச்சு விட்டு இழுக்குது இல்லை தன்னுடைய வலிமை முழுதும் அதில் இழுக்குது ரைட் இழுக்கிறதுக்கு அதால் முடியல கூட அவருடைய தந்தையாக சொல்லக்கூடிய யாரே மடமகள் என்று சொல்லக்கூடிய அந்த உமனர் தந்தையானவர் அதற்கு உதவி செய்து பொருட்டு அந்த வண்டியினுடைய சக்கரத்தை தன்னுடைய வலிமையால் அதை என்ன பண்ணுறாரு முயன்று தள்ளுகின்றார் அதற்கு உதவி செய்கின்றார் காளை மாட்டுக்கு உதவி செய்கின்றார் ரைட் அதுபோல எவ்வன் தீர வாங்கும் தந்தை அந்த காளை மாடு எவ்வாறு துயரத்தில் இருந்து அதை இழுக்க முற்படும் பொழுது அந்த துயர துன்பத்தை போக்குவதற்காக அவருடைய தந்தை கூட இருந்து எவ்வாறு உதவி செய்கிறாரோ எதற்கு அந்த காளை மாட்டுக்கு இல்லை பகடு என்று சொல்லக்கூடிய காளை மாட்டுக்கு எவ்வாறு உதவி செய்கின்றாரோ கைப்புண் பகட்டின் வருந்தி பகட்டின் என்று சொன்னால் பகடு பகடு என்று சொன்னால் காளை காளை என்று சொன்னால் ஆண்மாடு அந்த காளை மாட்டுக்காக வருந்தி அவருடைய தந்தை எவ்வாறு அந்த வண்டியினுடைய சக்கரத்தை கொண்டு இல்லையா வண்டியினுடைய சக்கரத்தை அந்த சேற்றிலிருந்து மீட்கிறதுக்கு எவ்வாறு உதவி செய்கின்றாரோ அதுபோல வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே நானும் தலைவனாகிய நானும் அவள் அச்சத்தால் நாய் குறைப்ப அச்சத்தால் மீன்கள் ரெண்டும் போராடுவதைப் போல அவளுடைய கண்கள் கண்டதை நான் இல்லையா அவள் மீது காதல் கொண்டுள்ளேன் அவள் மீது நான் காதல் கொண்டுள்ளேன் என்னுடைய அந்த காதல் துன்பத்தை போக்குவதற்கு வெய்ய உயிர்க்கும்
வெய்ய உயிர்க்கும் அப்படினா பெருந்துன்பத்தை அந்த காதல் என்று சொல்லக்கூடிய பெருந்துன்பத்தை போக்குவதற்கு பாங்கனே நீ எனக்கு உதவி செய்வாயாக பாங்கன் என்று சொன்னால் இந்த இடத்துல நண்பனை உணர்த்தக்கூடியது பாங்கனே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று தலைவன் பாங்கனிடம் உரைத்த செய்தியாக தான் இங்கே துறைபொருளாக நாம் பார்க்க இருக்கிறோம் அப்ப திணை என்ன சார் அப்படினா நெய்தல் திணை நெய்தல் திணைன்னு சொல்லும்போது மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் உப்பு விற்றல் அப்ப இந்த பாட்டில அந்த காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா மீன் பிடித்தல் வேட்டம் என்று சொன்னால் மீன் பிடித்தல் பார்த்தோம் உப்பு விளைவித்து அதை வேறொரு ஊருக்கு கொண்டு போய் விற்கின்றார்கள் அப்ப உப்பு விற்றல் என்ற நிகழ்வையும் பார்த்திருக்கிறோம் ரைட் இதெல்லாம் கொண்டு பேசப்பட்டதனால இது நெய்தல் திணைக்கு ஏற்புடைய பாடல் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது துறைப்பொருளை என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தலைமகன் இங்க இருக்கான் பாருங்க படத்துல தலைமகன் இல்லையா பாங்கன் இடத்தில் உரைத்த செய்தி என்னன்னு சொன்னா பாங்கன் இடத்தில் பாங்கன் என்று சொன்னால் தன்னுடைய நண்பன் இடத்தில் என்ன சொன்னா எவ்வாறு அந்த காளை மாட்டிற்கு அந்த உமணர் என்று சொல்லக்கூடிய தந்தையானவர் எவ்வாறு உதவி பண்ணி அந்த காளை மாட்டினுடைய துயரத்தை போக்கினாரோ அதுபோல அவளுடைய கண்களை கண்டு அச்சம் கொண்டிருக்கக்கூடிய நான் காதல் கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய காதல் துன்பத்தை போக்குவதற்கு பாங்கனே நீ எனக்கு துணை புரிவாயாக என்ற செய்தியை உள்ளே வைத்து கூறப்பட்டிருக்கு அப்ப இது அகப்பொருள் சார்ந்த நூலா இருக்கிறதுனால அகப்பொருள் மாந்தருடைய இலக்கணங்கள் இல்ல இலக்கியங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா உள்ளுரை உவமம் இரட்சி இது போன்ற குறிப்பு பொருள்களை வைத்து தாம் சொல்ல வந்த செய்தியை அதன் மீது ஏற்றி கூறுவார்கள் இது சங்க இலக்கிய நூல்களில் இது போல குறிப்பு பொருள்களை வைத்து பாடுவதில் கைத்தேர்ந்தவர்கள் சங்க கால புலவர் பெருமக்களாக சொல்லக்கூடியது அப்ப இந்த பாட்டின்கு நாம் அமைந்திருக்கக்கூடிய உவாமம் என்ன சார் அப்படின்னு சொன்னா உள்ளுரை உவாமம் அதை பற்றி செய்திகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் ரைட் இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா பிறகு கேட்டுக்குங்க அடுத்தது அடுத்தது இப்ப நான் சொன்னேன் இல்லையா உள்ளுரை ஓமம் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னேன் இல்லையா அதை பத்தி விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போறேன் பாருங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களுடைய இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களுடைய உள்ளத்து அகத்தினை மாந்தர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை உவாமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றுள்ளன அப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இளைமறை காயாக தன்னுடைய பொருளை வெளிப்படுத்துவார்கள் ஓமயத்தை வெளிப்படுத்தி இல்லையா ஓமயத்தை வெளிப்படுத்துவதற்காக ஓமையை கூறி விளக்குவார்கள் ஓமையை கூறி விளக்குவார்கள் ரைட் அதுபோல பயன்படுத்தக்கூடிய உத்திகள் தான் என்ன சார் அப்படின்னா உள்ளுரை உவாமம் என்று சொல்லக்கூடிய குறிப்பு பொருள் ரைட் உவமயத்தை கேட்போர் யூகித்து கொள்ளுமாறு விளக்கம் கொடுக்கணும் பாருங்க உவமயத்தை அப்படின்னா சொல்ல வந்த பொருளை கேட்போர் யூகித்து கொள்ளுமாறு அப்படியே புரிஞ்சுக்கணும் இதில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயே புரிஞ்சுக்கணும் பாருங்க அங்கே காளை மாட்டுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எவ்வாறு அந்த உமணர் என்று சொல்லக்கூடியவன் உதவி புரிந்து காளை மாட்டனுடைய துயரத்தை போக்கினானோ அதுபோல தான் அவள் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலுக்கு எனக்கு துன்பத்தை போக்குவதற்கு பாங்கனே நீ எனக்கு துணை புரிவாயாக என்ற செய்தியை சொல்லப்படுகிறது ரைட் அதற்கு கையாளப்பட்ட ஓமைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ ஓமயத்தை கேட்போர் யூகித்து கொள்ளுமாறு ஓமையை மட்டும் கூறுவது உள்ளுரை ஓமத்தினுடைய அடிப்படை பண்பாகும் ரைட் இதுதான் உள்ளுரை ஓமம் உள்ளே உறைந்திருக்கக்கூடிய உவாம பொருள் உள்ளே உறைந்திருக்கக்கூடிய உவாமையின் மூலமாக கேட்போர் உவாமையை எளிதில் புரிந்து கொள்ளுமாறு பாடுவது தான் இந்த சங்க இலக்கியத்தினுடைய தலையாய சிறப்பாக சொல்லக்கூடியது அப்போ உள்ளுரை உவாம உள்ளுரை இந்த பாட்டில் என்ன வைத்து பேசப்பட்டிருக்கு உள்ளுரையாக அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கணும் ரைட் என்ன உள்ளுரையாக வைத்து பேசப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்துக்களை இது ஒரு நாலு மார்க் கேள்வியிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு மார்க்கிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன சொல்றாங்க பாருங்க வண்டியை இழுக்கும் எருதுகளினுடைய துன்பத்தை தந்தையானவர் எவ்வாறு போக்கினாரோ தந்தை போக்கியது போல இல்லையா அந்த காளை மாட்டினுடைய துயரத்தை எவ்வாறு அந்த தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குவதற்கு உரியவன் யாரு பாங்கன் யாரு பாங்கன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளுறுத்து கூறினான் ரைட் அப்போ எருதுனுடைய துயரத்தை அவருடைய தந்தை போக்கியதை போல
துன்பத்தையும் இல்லையா தலைவி கண்டதால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் நீ போக்குதற்கு உரியவன் பாங்கனி என்று கூறுகின்றானாம் தலைவன் ரைட் இப்போ அடங்கி இருக்கக்கூடிய ஓமை என்னன்னு பாருங்க எருதுக்கு எருதுக்கு எதை ஒப்பிடுறாங்க எருதுக்கு எதை ஒப்பிடுறாங்க எருதுனுடைய துன்பத்தை யார் போக்குனது தந்தை போக்குனாரு அப்போ இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம் யாருக்கு தலைவனுக்கு அப்ப எருதை தலைவனுக்கும் இல்லையா அந்த இடத்துல எருது பெருமூச்சு வாங்கி வண்டி இழுக்குது இந்த இடத்துல தலைவியை கண்ட காதல் துன்பத்துல இவனோ பெருமூச்சு விடுகின்றான் வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே வெய்ய உயிர்க்குனா பெரும் துன்பத்தோடு அவள் மீது காதல் கொண்டு காணப்படுகின்றனான் ரைட் இப்படி எருதை தலைவனுக்கும் இது ஒரு ஓமை பொருத்தம் அடுத்தது தந்தையை பாங்கனுக்கும் எவ்வாறு அந்த தந்தையானவர் எருதுக்கு உதவி புரிந்தாரோ அதே போல தலைவனுக்கு பாங்கன் நீ எனக்கு துணை புரிவாயாகன்னு சொன்னார் அப்ப தந்தையோடு ஒப்பிட்டு பாங்கனை கூறியிருக்கக்கூடியது இது ஒன்று ரெண்டாச்சா மூணாவது உப்பினுடைய எடையால் எருது வருந்த நிலையை உப்பினுடைய எடையால இல்ல உப்பினுடைய எடை இரண்டாவது சேற்றிலே சிக்கி கொண்டது இதனால வருந்தக்கூடிய அந்த எருதுக்கு இந்த இடத்துல எதை உணர்த்தப்படுகிறதுனா காதல் வருத்தத்திற்கு உள்ளுரையாக வைத்து பாடப்பட்டுள்ளது ரைட் உப்பினுடைய எடையால் எருது வருந்த நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக ஓமையாக கூறப்பட்டுள்ளது இந்த இடத்துல தலைவன் காதலுடைய வருத்தத்திற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டது அப்ப எருது தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும் உப்பினுடைய எடையால் எருது வருந்த நிலையை தலைவன் காதல் துன்பத்தினால் வருந்தக்கூடிய நிலைக்கும் ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது இதுதான் இந்த சங்க இலக்கியத்தில் பொதிந்திருக்கக்கூடிய உள்ளுரை உவாமம் ஓகே இதுதான் இந்த பாடல் மூலமாக வெளிப்படக்கூடிய செய்திகள் ஓகே இது 2 மார்க்ஸ் க்வெஸ்சனில் கேட்கலாம் இல்லை பொருத்துகளையும் இது 1 மார்க்காக கேட்கலாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது நாம் பார்க்க இருப்பது சார் இது அகப்பொருள் சார்ந்த திணைன்னு சொன்னீங்க அப்போ அகப்பொருள் சார்ந்த திணைன்னு சொல்லும் பொழுது அந்த திணை என்ன திணை விளக்கம் என்ன அதே போல் துறை விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய பாடல் நெய்தல் திணைக்குரியது அப்போ நெய்தல் திணையை சான்று தந்து விளக்குக அப்படின்னு ஒரு 4 மார்க் கேள்வியில் கேட்பாங்க நெய்தல் திணையை சான்று தந்து விளக்குக அப்படின்னு ஒரு 4 மார்க் க்வெஸ்சனில் கேட்டால் இது அகப்பொருள்னு சொல்லும்போது கண்டிப்பாக அகப்பொருளுக்குரிய முப்பொருள்கள் நமக்கு தெரியணும் அகப்பொருளுக்குரிய முப்பொருள்கள் என்னென்ன அகப்பொருளுக்குரிய முப்பொருள்கள் என்னென்ன முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ரைட் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஓகே என்னது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஓகே கவனிக்கணும் அப்போ திணைன்னு சொல்லும்போது நெய்தல் திணை இது சான்று தந்து விளக்கம் கொடுக்க அப்படின்னு கேள்வி கேட்டால் சான்று தந்து விளக்கம் தருகன்னு கேட்டால் அகப்பொருளுக்குரிய 3 பொருள்கள் என்னென்ன சரணா ஒன்று முதற்பொருள் இரண்டாவது அடுத்தது இருக்குது கருப்பொருள் அடுத்தது உரிப்பொருள் இது 3 எழுதணும் இதே புறப்பொருள் சார்ந்த திணையாக இருந்தால் அதுக்கு நம்ம எதையும் குறிப்பிட போகிறதில்ல இல்லையா அது வெற்று முதல் பாடாந்திணை ஈராக அதுக்கப்புறம் கைக்கிளை பெருந்திணை பொதுவியல் என்ற திணைகள்லாம் விளக்கம் கொடுக்க போகிறோம் புறநானூற்றில் படிக்கும் பொழுது அதை பார்ப்போம் இது அகப்பொருள் சார்ந்ததுனால அகப்பொருளுக்குரிய 3 பொருள் என்னென்ன சார் அப்படின்னா ஒன்று முதற்பொருள் இரண்டாவது ஒரு பார்க்கும்போது உரிப்பொருள் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கருப்பொருள் இது 3 உணர்த்தி வரணும் இந்த 3க்கு விளக்கம் கொடுத்துட்டுன்னா 2 மார்க்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்புடைய எடுத்துக்காட்டு பாடல் வரி நூல் பெயரை குறிப்பிட்ட அதுக்கு 1 மார்க்கு அதுக்கப்புறம் அந்த பாடலுடைய பொருள் எழுதி பொருத்தம் காமிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க் ஆக டோட்டலாக 4 மதிப்பெண் வினாக்களில் இது இடம்பெறக்கூடியது ரைட் அப்போ நெய்தல் திணையை சான்று தந்து விளக்குங்கன்னு கேட்டால் முதல் பாயிண்டாக முதற்பொருள் முதற்பொருள்னா என்ன சார் அகத்திணைக்குரிய அது அந்தந்த திணைக்குரிய நிலமும் பொழுதும் உணர்த்தி வருபவை முதற்பொருள் எனப்படும் அந்தந்த திணைக்களுக்குரிய நிலமும் பொழுதும் உணர்த்தி வருபவை முதற்பொருள் எனப்படும் அப்போ நிலம் என்ன சார் நெய்தல் நிலத்திற்குரிய நிலம் என்ன அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அல்லது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணைக்குரியது அப்போ பொழுதுகளில் 2 வகையான பொழுதுகள் இருக்குது ஒன்று பெரும்பொழுது இன்னொன்று சிறும்பொழுது அப்போ பெரும்பொழுதுகள் என்ன சார் நெய்தல் திணைக்குரியது அப்படின்னா பெரும்பொழுதுகள் 6 பொருந்தும் என்னென்ன பெரும்பொழுதுகள் அது இளவேநீர் முதுவேநீர் தெரியும் முன்பணி பின்பணி காலம் தெரியும் இன்னொன்று கார்காலம் இன்னொன்று கூதிர்காலம் இப்படி 6 பெரும்பொழுதுகளும் பொருந்தக்கூடியது இந்த நெய்தல் திணைக்குரியது மருத திணைக்கு பெரும்பொழுதுகள் 6 பொருந்தும் நெய்தலுக்கு பெரும்பொழுதுகள் 6 பொருந்தக்கூடியது சரி சிறுபொழுது என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி நாவல் வச்சுங்க கூமுமா நேப்பான் நாவலை வச்சுங்க
நம்ம நிலத்தினுடைய உயர்ந்த பரப்புகள் இருக்குது மலை அதுக்கு அப்புறம் காடு வயல் அதுக்கு அப்புறம் கடல் அதுக்கு அப்புறம் மணல்னு சொன்னா இது நிலத்துக்காக சொல்றது அதேபோல சிறு பொழுதுகள் சொல்லும்போது யாமாவை ஏனா அப்படினு ஒரு ஃபார்முலா சொல்லி இருக்க இல்ல யாமாவை ஏனான்னு சொன்னேன் இப்போ நமக்கு நெய்தல் நிலம்னு சொல்லும்போது என்ன சரி சிறு பொழுது அப்படினு சொன்னா ஏற்பாடு என்னது ஏற்பாடு இப்போ நான் முதற் பொருள் மட்டும் பாத்திருக்கேன் நெய்தல் தினைக்குரியது அடுத்து இன்னும் உரிப்பொருள் இருக்கு கருப்பொருள் இருக்கு இந்த விளக்கம் கொடுக்கணும் அடுத்து உரிப்பொருள் என்ன சார் நெய்தல் தினைக்குரியது அப்படினு பார்த்தோம்னா நெய்தல் தினைக்குரிய கருப்பொருள் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் உரிப்பொருள் கோரே கருப்பொருள்கள் என்னென்ன சார் அப்படினா மொத்தம் 14 கருப்பொருள்கள் இருக்கு 14 கருப்பொருள்கள் இருக்கு அதல ஏதேனும் ஒரு 4 5 எடுத்து எழுதினா போதுமானது எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெய்வம் நெய்தல் தினைக்குரிய தெய்வம் யார் சார் அப்படினு சொன்னா வருணன் நெய்தல் தினைக்குரிய தெய்வம் யாருனு சொன்னா வருணன் நெய்தல் தினைக்குரிய தெய்வம் யார் சார் அப்படினு சொன்னா வருணனாக சொல்லக்கூடியது அங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் சார் பரத்தியர் நாம் பார்த்தோம் இல்லையா பெருங்கடல் வேட்டத்து பார்த்தோம் இல்லையா பரதவர் மீன் சிறுகுடி பரதவர்னு பார்த்தோம் அப்ப பரதவர்னு சொன்னா மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய பறை இசைக்கக்கூடிய பறை என்ன சார் அப்படினா மீன்கோட் பறை அடுத்து அங்க தொழில் என்ன சார் அப்படினா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் உப்பு விற்றல் இதெல்லாம் இந்த கருப்பொருள்கள்ல உண்டாக்கணும் ரைட் அடுத்து உரிப்பொருள் அப்படினு சொல்லும்போது அங்க என்ன சார் அப்படினு சொன்னா கடல் கடந்து பொருள் தேடி செல்கின்ற காரணத்தினால போன தலைவன் எப்போது இல்லத்திற்கு திரும்புவான் என்று எதிர்பார்த்திருந்து காத்திருக்கக்கூடிய நிகழ்வு அந்த தலைவனுக்காக தலைவி வருந்து இருக்கக்கூடிய நிகழ்வு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்பது உரிப்பொருளுக்கான நிகழ்வு இப்போ நான் முன்னாடி முதற் பொருள் பார்த்தேன் அடுத்தது கருப்பொருள் பார்த்துட்டேன் உரிப்பொருள் பார்த்துட்டேன் இது மூணும் இருக்கணும் அகப்பொருள் சார்ந்த நூல்களில் ரைட் இப்போ இது நெய்தல் தினைன்றது அகப்பொருள் சார்ந்தது அதனால் முதற் பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் பார்த்து முடிச்சிட்டேன் இது வரைக்கும் எழுதியிருந்தால் 2 மார்க்கு அடுத்தது அதுக்கு ஏற்புடைய எடுத்துக்காட்டு நூல் ஆசிரியர் பெயர் குறிப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு அப்போ நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக எந்த நூலில் வந்திருக்கக்கூடியது அப்படின்னா அகனானூர் யார் பாடின பாடல் அப்படின்னா அம்மூனார் பாடினது என்ன பாடல் சார் அப்படின்னா பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் என்ற பாடலில் இத்தினை பயின்று வந்துள்ளது அப்படின்னு காமிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பெண் ஓகே இது அனைத்திற்கும் ஒரு மதிப்பெண் இது நெய்தல் திணைக்குண்டான விளக்கங்கள் அடுத்தது என்ன சார் பண்ணணும் இதுக்கு கீழே அப்படின்னு சொன்னால் பாடல் விளக்கம் இதுக்கு கீழே என்ன பண்ணணும் அடுத்து ஒரு தலைப்பா பாடல் விளக்கம் அல்லது பாடலின் பொருள் இப்போ நான் பாட்டு நடத்தணும் பாருங்க அந்த பாட்டினுடைய முழுமையான பொருளை எழுதணும் கடைசியாக திணை பொருத்தம் அடுத்து ஒரு டாப்பிக்கா திணை பொருத்தம் அப்படின்னு போட்டு எந்த அடிப்படையில் இந்த பாடல் நெய்தல் திணைக்கு பொருந்தி வந்திருக்கு அதற்குண்டான முதற் பொருள்களையோ உரிப்பொருள்களையோ கருப்பொருள்களையோ ஒப்பிட்டு கூறி அதனால் இந்த பாடல் இத்திணைக்கு பொருத்தம் ஆயிற்று அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 மதிப்பெண் ஓகே இந்த கடைசியை எழுதக்கூடிய இந்த 2 தலைப்பிலையும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் ஆக 4 மதிப்பெண் இந்த நெய்தல் திணைக்குரிய விளக்கத்திற்கு எழுதப்பட வேண்டும் ஓகே அடுத்தது பாங்கருக்கு உரைத்தது இல்லையா இதான் துறைப்பொருள் தலைமகன் பாங்கருக்கு உரைத்த கூற்று தான் அந்த பாட்டில் வந்திருக்கக்கூடிய துறைப்பொருள் இதையும் 4 மார்க்களை கேட்பாங்க தலைமகன் பாங்கருக்கு உரைத்த கூற்று பொருளை சான்று தந்து விளக்குக அப்படின்னு கேட்டா ரைட் அப்போ துறை விளக்கம் என்ன துறை விளக்கம் தலைவியை கண்டதால் ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குவதற்கு உரியவன் என்று தலைமகன் பாங்கனிடம் உள்ளுறுத்து கூறுவதாகும் இதான விளக்கம் இதான அந்த துறைப்பொருள் இல்லையா எப்படி எருதனுடைய துயரத்தை தந்தை போக்கினாரோ அதுபோல என்னுடைய துன்பத்தை பாங்கனாகிய நீ போக்குவாயாக என்று தலைமகன் பாங்கனிடம் உரைத்த கூற்று பொருள் தான் துறைப்பொருள் இதுதான் துறை விளக்கம் சரி சார் அடுத்தது என்ன பண்ணணும் எடுத்துக்காட்டு நூல் ஆசிரியர் எந்த நூலில் அகனா நூற்றில் ஆசிரியர் யார் அம்மூவனார் என்ன பாடல் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறந்தவர் என்ற நூலிலே இந்த துறைப்பொருள் சார்ந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார் இதுக்கும் அதே போல தான் அடுத்த பாயிண்ட்டாக என்ன எழுதணும் அப்படின்னா பாடலுடைய பொருள் எழுதணும் ரைட் இப்போ நான் சொன்ன பாடலுடைய பொருள் எழுதணும் அதுக்கு கீழே அடுத்த ஒரு தலைப்பில் என்ன எழுதணும் சார் அப்படின்னா இது துறை கேட்டிருக்கிறதுனால துறை பொருத்தணும் ஒரு சப்டாபிக் போட்டு எதன் அடிப்படையில் இது பொருந்தி வந்திருக்குன்றத விளக்கம் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்கு இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு மார்க்கு மேலே சின்ன துறை விளக்கத்துக்கு 2 மார்க்கு ஆக மொத்தம் 4 மதிப்பெண் வழங்கப்படும் இதெல்லாம் முக்கியமானது 4 மார்க் குவெஸ்டனில் மிக மிக இடம்பெறக்கூடிய ஒரு வினாக்கள் மனதில் பதிவு செய்யுங்கள் ஓகே இது துறை விளக்கமாக சொல்லக்கூடியது அடுத்தது இந்த உப்பு விளைவிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் உப்பு விளைவிக்கக்கூடிய இடங்கள்னு சொன்னீங்க இல்லையா உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்
ரைட். அளம்னா என்ன சார்? உப்பளம்னு சொல்றோம் இல்லையா? உப்பு விளைவிக்க கூடிய இடம் உப்பளம், உப்பங்கழி அப்படினலாம் சொல்றோம். அளம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. அந்த உப்பு விளையும் களத்துக்கு பேர் தான் அளம் என்று பெயர். உப்பு விளைவிக்க கூடிய களத்துக்கு பேர் அளம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை இப்போ நம்ம எல்லாம் மருத திணையை சார்ந்தவர்கள். நம்ம நிலத்தில் விளையக்கூடிய பொருள் என்னென்னா நெல் இல்லையா, கரும்பு, கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம். அப்போ இந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருளை அந்த கடற்கரை சார்ந்த நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருளோட பண்டமாற்றம் செய்து கொள்கின்றோம். அதுதான் நெல்லுக்கு நேரே வெண்கல் உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று தலைவி கூவி அழைத்தால் ரைட். அதுபோல பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமனர்கள் என்று சொல்லக்கூடிய உப்பு விற்பவர்கள் உப்பிற்கு பண்ட மாற்றாக பெற்றனர் முந்தைய காலங்களில் ரைட். இன்னைக்கும் அது நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது, இன்னைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உப்பு அந்த விளையக்கூடிய களத்திற்கு பேர் அளம் என்று பெயர். ஒரு மார்க்கில் கேட்பாங்க அளம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாயிண்ட்டு, அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, உப்பங்கழினா என்ன சார்? உப்பங்கழி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கடற்கரை ஒட்டி கடல் நீரை தேக்கி வைத்து சூரிய வெப்பத்தினால் என்ன பண்ணுவாங்க? உப்பு படிமத்தை எடுப்பார்கள். பாருங்கள் உப்பங்கழி என்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. உப்பங்கழினா என்ன அப்படின்னா இந்த இங்கே படத்தை காமிச்சிருக்கோம் பாருங்கள், கடல் நீரை பாத்திகளாக தேக்கி வைத்து சூரிய வெப்பத்தினால் ஆவியாக்கி அதன் மூலமாக பெறப்படக்கூடியது தான் இந்த உப்புக்கள் ரைட். கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீரை தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்கழி என பெயர். கடல் நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு உப்பங்கழி என பெயர். அந்த கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை உப்பளம் என்கின்றோம். அவ்வாறு பாத்தி கட்டி சூரியனுடைய தாக்கத்தால் அதை ஆவியாக்கி ரைட், அப்படி ஆவியாக்கி பெறப்பட்ட அந்த இடத்தை உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கின்றோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர். அந்த உப்பை தான் இன்னைக்கு நம்ம சமையலில் இட்டு சாப்பிட்டு சுவைக்கு நாவுக்கு சுவையாக நம்மளுடைய உடம்புக்கும் வலுவாக அவற்றை நாம் உண்டு மகிழ்கின்றோம் ரைட். இது நெய்தல் திணைன்றதுனால இந்த உப்பங்கழி அளம் என்ற செய்தியை உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஓகே, இதோட இந்த நிகழ்வு இந்த பாடம் நிறைவு செய்யப்படுகிறது ரைட். இப்போ மாணவர்களுக்கு உண்டான பகுதி, இப்போ நடத்தப்பட்டதில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் இருக்கின்றதா? மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் இருக்கின்றது? ஆ, அழுந்திய பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லணுமா? ஓகே, அழுந்து அப்படின்றது பகுதி கட்டளை பொருள். அழுந்து என்பது பகுதி கட்டளை பொருள் ரைட். அழுந்திய என்ற சொல்லை எடுத்துக்கிறேன். ஓகே, முழங்கியே ரைட், அது போல சொல்ல இதை பாருங்கம்மா. அப்போ பகுதி கடலு பொருள் அழுந்துன்னு எடுக்கிறேன். அப்போ தீய பிரிச்சா இத்து கூட்டல் ஈ, இத்தே தூவா மாற்றிக்கிட்டேன். அப்போ அழுந்துன்னு எனக்கு பகுதி கடலு பொருள் கிடச்சிருக்கு ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஈ இருக்குது, யா இருக்குது. ஈ ஏ அப்படியே போட்டால் ஏ என்பது வியங்கோல் வினைமுற்றுக்குண்டான விகுதி. ஆனால் இது வினைமுற்று சொல்லா அப்படின்னு பார்த்தா இல்லை, எச்ச சொல். அழுந்தி என்பது எச்ச சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுந்தி அப்படின்னா சிக்கி கொண்ட அப்படின்னு எச்ச பொருளை உணர்த்தக்கூடிய சொல். அப்போ ஏன்னு போட்டால் அது வியங்கோல் வினைமுற்றாக மாறிடும். அதனால் ஏன்னு பிரிக்கக்கூடாது, தப்பு. அப்போ எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா அழுந்து என்பது பகுதி, அந்த ஈயை தனியாக எடுத்துக்கணும். ஈக்கு தனி உறுப்பு இல்லை, அதனால் நான் எனக்கு உறவு வேணுன்றதுக்காக நகர ஒற்று இன்னு கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஈ இன்னுன்னு போட்டால் ஒரு உறுப்பு காட்டும், அது என்ன உறுப்புன்றது உங்களுக்கு தெரியும். அழுந்தியேன்னா சிக்கி கொண்ட, இறந்த காலத்துக்குரிய சொல்லாக காட்டுது பாருங்கள். அதனால் இதில் வரக்கூடிய இன்னு இறந்த காலை இடநிலையாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த யாவை பிரிக்கிறேன், ஈ குட்டல் ஆ, ஈ குட்டல் ஆ. அப்போ கடைசியாக ஆ எச்ச சொல்லில் வந்தது, அதனால் இது பெயரெச்ச விகுதி, பெயரெச்ச விகுதி ரைட். அப்போ நீ விகுதியில் உயிரெழுத்து, இங்கே இடநிலையிலையும் உயிரெழுத்து. அப்போ இந்த ரெண்டு உயிரையும் இணைப்பதற்கு இடையில் வரக்கூடிய மெய் தான் என்ன மெய் சார் அப்படின்னா
உடம் படு மெய் இல்லையா என்ன மெய்யது உடம் படு மெய்யாக சொல்லக்கூடியது இரண்டு உயிர்களை இணைப்பதற்கு இடையில் தோன்றும் மெய் உடம்படுமை அது குறித்து சொல்லக்கூடிய புணர்ச்சி தான் உடம்படுமை புணர்ச்சி அப்ப உடம்படுமை புணர்ச்சியில பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் ஈயும் இப்போ ஓகே டவுட் இருக்கா இதல டவுட் இருக்காமா ரைட் வேற யாராவது ஐயம் வேற யாருக்காவது சந்தேகம் வேற யாருக்காவது மாணவ செல்வங்கள் யாருக்கு சந்தேகம் இல்லை ரைட் உங்களுக்கு ஏற்கனவே நாலாவது ஏழுக்கும் பிடிஎஃப் ஃபைல் அதாவது கைடை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் ஏழு ஐந்துக்கும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அப்பப்போ படிச்சுக்கோங்க அநேகமாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் தமிழ் டெஸ்ட் உங்களுக்கு இந்த நடத்தப்பட்ட ஏழு ஐந்தில் நடத்தப்பட்ட கவிதை பேழை தலைப்புகளிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் தரவாக படித்து வச்சுங்க இது எனக்காக படிக்க வேண்டாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு படிக்க வேண்டாம் பள்ளிக்கூடத்திற்காக படிக்க வேண்டாம் உங்களுடைய மதிப்பெண்ணுக்காக உங்களுடைய அறிவுக்காக படிங்க நிறைய மதிப்பெண் பெறுங்க ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கு பெற்றோருக்கு பெருமை தேடி தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்